நம்ம சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் நாங்கள் போடுற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு இலவசமாக வந்து சேரும். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நண்பர்களே, விநாயகர் சதுர்த்தி நடந்து முடிந்திருக்கிறது. விநாயகரை நாம் முழுமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுவதற்காக பாலகங்காதர திலகர் கையில் எடுத்த ஆயுதம் விநாயகர். அதேபோல் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடியவர் விநாயகர். இந்த விநாயகருடைய சக்தியை எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது? விநாயகரை எந்த இதில் வேணாலும் நம்ம வச்சு கொண்டாடுறோம். என்ன பண்ணுறோம்? பொங்கலப்போ சாணியை பிடிச்சி வைக்கிறோம், மஞ்சளை பிடிச்சி வைக்கிறோம், மண்ணை பிடிச்சி வைக்கிறோம். எப்படி வேணாலும் நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு இறை சக்தி விநாயகர். சரி, இதெல்லாம் வைக்கிறோமே, இதில் விநாயகர் இருப்பாரா இல்லையா? இவங்க பாட்டுக்கு பைத்திகாரத்தனமா பத்தாம் பசலித்தனமா மூட நம்பிக்கையோடு பண்ணுறாங்க அப்படின்னு பல பேர் என்னிடம் கேட்டதுண்டு. அதற்கான விடையை நாம் இப்போ நம்ம சொல்லலாம். நீங்கள் சாதாரணமாக சாணி, மாட்டு சாணியை வச்சு தான் நம்ம வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறோம். அந்த மாட்டு சாணியை சாதாரணமாக பிடிச்சி ஒரு பக்கம் உருண்டையை வச்சுருங்க. அதே போல் இது விநாயகர் சக்தி அப்படின்னு சொல்லி சாணியை பிடிச்சி வச்சு அதை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அதன் பிறகு ரெண்டையும் எடுத்து ஒரு பக்கம் வச்சுருங்க. ஒரு பத்து நாள் பருத்து பாருங்கள். நீங்கள் சாதாரணமாக வச்ச அந்த சாணியானது புழு அரித்து அது வீணாக போயிருக்கும். ஆனால் இந்த விநாயகர் வழிபாடு செஞ்சு அந்த பிடித்த சாணியானது அப்படியே இருக்கும். எந்த புழு பூச்சியோ அதில் போய் அண்டுவதே இல்லை. இதுதான் விநாயகனுடைய சக்தி, இறை சக்தி. நாம் எந்த ஒரு பொருளிலே இறை சக்தி இருக்கிறது என்று நம்புகிறோமோ அந்த சக்தியை முழுமையாக நம்பி வழிபாடு செய்தால் அந்த இடத்திலே அந்த சக்தி நம்மை வந்து அடையும். இதுதான் விநாயகருக்கு சக்தி இருக்கிறதா, விநாயகர் வருகிறாரா இல்லையா என்பதற்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடையாளமாகும். ஆகவே நண்பர்களே, இறைசக்தி என்பது உலகளவிலே இருக்கிறது. அது நாம் அறிந்தோ அறியாமலோ உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இறைசக்தியோடு பயணிப்போமாக. நன்றி, வணக்கம்.